ஹை மிப இன்னைக்கு டிசம்பர் முப்பது செல்லமா சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சித்து வந்து ஜானகி கிட்டே வந்து உட்காந்து இந்த மாதிரி நான் மேகா அவன் நம்பாதீங்கம்மா அவள் இருபத்தி மூணு வருஷமாக வளர்த்த மாமாக்கும் உண்மையாக இல்லை அதே மாதிரி அவளை வந்து மனசார விரும்பி கல்யாணம் பண்ண மகேஷுக்கும் உண்மையாக இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சித்து அங்கேருந்து போயிடுறாரு ஜானகி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இப்போ மேகா எப்படின்னாச்சும் இவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் ஒரு செக்கில் பத்து லட்ச ரூபாய் எழுதிட்டு வந்து இந்த மாதிரி ஆர்த்தி வந்து ஷாப்பிங்க்காக கேட்டிருந்தா இது வச்சுக்கோங்க இன்னும் வேணால் கூட சொல்லுங்கள் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட ஜானகி கிட்ட கொடுக்கும்போது அதை வாங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வாசுதேவன் வர்றாரு அவர் வந்து ஜானகியை கன்வின்ஸ் பண்ணுறாரு மேகாக்கு வேற யார் இருக்கா நம்ம தானே இருக்கிறோம் சரௌண்டிங் செஞ்ச தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான் நம்ம இவன் மேலே கோவப்படக்கூடாதுல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசி கன்வின்ஸ் பண்ணி செக்கை வந்து ஜானகியை வாங்க வச்சிடறாரு நம்ம மேகா போய் சரவணன் வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் ஜானகியத்தை வந்து மயங்கிட்டாங்க காசுக்கு மயங்காதவங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்புகிறாங்க ஜானகி அங்கே நிற்கிறாங்க இப்போது வந்து மேகாவுக்கு அப்படியே ஷாக் ஆகுது இவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரிலனோடனே என்னத்தை அப்படின் இந்த செக் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி திருப்பி அதை கையில் கொடுக்குறாங்க ஜானகி அப்போ எதுக்குன்னு சொல்லி மேகா கேட்கும் போது இல்லை எனக்கு வேண்டாம் சரவணனுக்கு தானே நீ உண்மையாக இருந்திருக்க எங்களுக்கு உண்மையாக இல்லைல்ல உங்கள் அப்பா சொன்னான்னு சொல்லி தானே நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்போ மகேந்திரன் நானே சொன்ன மாதிரி சரவணன் தான் உன்னை மாற்றிருக்கணும் ஏன்னா இந்த சொத்துல அப்போ தானே நீ நிம்மதியாக இருக்க முடியும் உங்கள் அம்மாவும் சரவணர்னு வெளியில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ நம்மப்பட்ட கஷ்டத்தை நம்ம பொண்ணு இங்கேருந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவங்க அனுப்பியிருக்கணும்னு சொல்லிட்டு ஜானகி அப்படியே கரெக்ட் கரெக்டாக சொல்கிறாங்க மேகம் அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க கடைசியில் செக்கை கொடுத்துட்டு ஜானகி அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க இங்கே கோயிலில் வந்து செல்லமாக வந்து ஏதோ நேர்த்தி கடன் இருக்காங்க இப்போ சித்து வந்து கேட்குறாரு இப்போ மொதல் குழந்தைய மாற்றினது யாருன்னு சொல்லி நமக்கு வந்து கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க எப்படின்னாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்துவும் செல்லமாகவும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சரவணன் தான் மாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சித்து சொல்கிறாரு அப்போ மே சாரி செல்லமாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நம்ம வந்து அவங்க மரகதம் பாட்டி நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்க பொண்ணு கஷ்டப்பட்டிருக்கா பேத்தி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாற்றிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி செல்லமாக ஹிண்டு கொடுக்குறாங்க இங்கே என்ன ஆகுதுன்னா மகேஷை வந்து மேகா வர சொல்லியிருக்காங்க ஆஃபீஸுக்கு அப்போ மகேஷ் வந்து என்னன்னு கேட்குறாரு அதோட என்னோட எபிசோட் என் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் என்னென்னா செமையான எபிசோட் இங்கே வந்து ஜோதியோட வீட்டுக்கு வந்து ஜோதி கால் பண்ணி இந்த மாதிரி சுமங்கலி பூஜைக்கு நீங்களும் மேகம் வரேன்னு சொன்னீங்களா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இப்போ ஜோதி வந்து விளக்கு இருக்கும் போதே அங்கே வந்து வாசுதேவனு அங்கே இருக்காங்க மேகா ஏதோ கால் பண்ணிவிட்டு உள் வெளியிலேருந்து ஒரு ரூம்க்குள்ளேருந்து வெளியில் வராங்க இங்கே இவர் வந்து ஜோதிக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டுருக்கிறாரு இதை ஜானகியும் செல்லமாவும் பார்த்துட்றாங்க செல்லமாவை வந்து ஜானகி கூட்டிகிட்டு போல் ரெண்டு பேருமே பார்த்துட்றாங்க இப்போ வாசுதேவன் எதிர்த்தா திரும்பும்போது ஜானகியை பார்த்துட்டு போய் பேச போகிறாரு பலார் பலார்னு அறையிறாங்க இப்போ ஜோதி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க செல்லமா போய் ஜோதி அரைகிறாங்க மேகம் அங்கே ஒழிஞ்சிக்கிறாங்க அதோடய அந்த ப்ரொமோ என் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ